ஆண்டவர் சொல்கிற நீங்கள் எதை ஆகிலும் எதை வேணா கேளுங்க எதை கேட்டாலும் சரி அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நம்ம கேட்குறது யாரு ஆண்டவர்கிட்ட அப்போ அவருக்கு அது விருப்பமாக இருக்கணும் நீங்கள் என்கிட்ட வந்து எதா ஒன்று கேட்குறீங்கன்னா அது உங்கள் விருப்பமா ஏன் விருப்பமான்றது முதல் முடிவு பண்ணும் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பத்தின்படி நான் ஒன்றை செய்வதற்கு நான் நினைக்கும் பொழுது உங்கள் விருப்பத்தின்படி செய்யணும் என்று நினைத்தால் அது சரியாக வராது ஏன் அப்படின்னா நான் சபையின் போதகர் அப்போ சபையின் போதகன்னா யார் அவர் நடத்துகிறவர் அவர் ஒரு ஷெப்பர்ட் ஒரு மெய்ப்பன் அப்போ அவர் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே அவருடன் ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீங்கள் செய்யணும் என் விருப்பத்தை தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் உங்கள் விருப்பத்தெல்லாம் செய்யக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்யணும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னு வச்சுங்க அந்த ஃபங்க்ஷனில் ஐயா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நான் இந்த டைமில் வைப்பேன் இந்த டைமில் தான் நீங்கள் வரணும் அப்புறம் பத்து நிமிஷம் தான் நீங்கள் பேசணும் அப்புறம் நீங்கள் இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டால் நீங்கள் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சரின்னு சொல்லலாம் ஆனால் அது ஒழுங்காக இருக்குமான்னு அங்கே வந்த பிறகு தான் தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க இந்த டைமுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு ஒருவேளை அந்த டைமில் நான் வரலாம் அப்போது ஜனங்கள் வந்தனுக்கெலாம் வராமல் இருக்கலாம் ஒருவேளை இல்லை இல்லை நீங்கள் அந்த டைமுக்கு கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ வரும்பொழுது ஜனங்கள் ஜனங்க ஒருவேளை இருந்தும் இல்லாமலும் இருக்கலாம் சாப்பாட்டுக்கு போயிருக்கலாம் பத்து நிமிஷம் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவீங்க ஒருவேளை நான் இருக்கிற நேரம் ஆளே கொஞ்சமாக இருக்கிற நேரமாக இருக்கலாம் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் முடித்தா யாருமே வரலன்ற நேரமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒருவேளை ஐயோ பத்து நிமிஷம் சொல்லட்டுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனால் நல்லாயிருக்குமே கொஞ்சம் ஜனங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அதனால் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பாஸ்ட்ரில் பேசினேன் நல்லா இருக்குமே நினைப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்ன டைம் பத்து நிமிஷம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் முக்கால் மணி நேரம் பேசுங்கண்ணே ஆனால் நேரம் கடந்து வரும்பொழுது முக்கால் மணி நேரம் நான் பேசினா அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ நான் ஒருவேளை பத்து நிமிஷத்தில் முடிக்கலாம் அப்போது எல்லாமே சில நேரத்தில் ஒரு போதகருடைய விருப்பத்திற்குன்னு வரும்போது அது சரியாக இருக்கும் ஏன்னா அவர் எல்லா அனுபவங்களும் உள்ளவர் அதே போல் ஆண்டவரத்தில் வரும்பொழுது அவர் பெரியவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாம் அவருக்கு தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும் அவர் ஒன்றும் தீங்கு நமக்கு செய்ய மாட்டார் அவர் கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாயிருக்கும் கொடுக்காவிட்டாலும் அது ஆசீர்வாதமாயிருக்கும் அதை கொடுப்பதனாலே அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்குமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும் அதை வாங்க அது கொடுக்காமல் இருக்கிறதுனால அது ஆசீர்வாதமாயிருக்குமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும் எல்லாம் தெரிந்தவர் அவர் நம்முடைய வாங்கப்போரிய பொருளை கூட நாம் நமக்கே ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிற பொருளை குறித்தும் அவருக்கு தெரியும் ஜெபிக்கிற நம்மை குறித்தும் நமக்கு அவருக்கு தெரியும் வரப்போகிற சூழ்நிலையும் அதனால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆகவே அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் ஏன்னா இஸ் அ பிக் காட் அவர் தான் பெரியவர் இஸ் அ கிரேட்டர் காட் அவர் பெரியவர் அவர்கிட்ட போய் பெரியவர் அவர்கிட்ட போய் நாம் பெரியவர்களை போல நடந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே நான் கேட்கிறேன் எனக்கு இதையே தாரும் அப்படின்னு பெரிய மனுஷன் மாதிரி பண்ணக்கூடாது ஒரு சொல்ல சொல்லுங்க தக்கப்பன் சாமி முந்திரி கொட்டை பெருதனம் இதெல்லாம் அந்த வார்த்தை அப்போ ஆண்ட விட்டு போய் ஆண்ட விட்டு சொன்ன ஆண்டு என்னுடைய விருப்பம் என்று இது இருக்கிறது ஆனாலும் ஆதாரம் தூண் பேஸ் உங்களுடைய சித்தம் உங்களுடைய சித்தம் இருந்தால் இதனை தாரும் ஆனால் நான் கேட்கும் போதே இது உங்களுடைய சித்தம் என்று அறிந்து கேட்கிறேன் ஆம ஒன்னு தெரிஞ்சா ஆண்டவருடைய சித்தனு தெரிந்தால் அதை தெளிவாக கேட்கணும் அப்படி கேட்கும் தேவனுடைய சித்தம் இல்லை என்று தெரிந்தால் அவருடைய சித்தத்திற்கு அதை விட்டு கொடுத்து கேட்கணும் இப்படி கேட்கும்பொழுது கத்த நிச்சயமாக அந்த காரியங்களை அவர் தருவார்